இந்த பாஸ் நல்ல தூக்கமா? எங்க ஐடி ஃபுல்லாக ஒரே டிஸ்டர்பன்ஸ். புரி பாஸ். நான் உங்களுக்காக சூடா எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னங்க பிளேட்ல ஆட்டின் எல்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ஹார்ட்ல ஓட்டு போட்டீங்க, ரொம்ப வலிக்குது. கவலைப்படாதீங்க, உங்க வலிக்கு நான் மறந்து வச்சிடுறேன். இப்பதான் எனக்கு எத்தமா இருக்கு. சரத், டிஸ்ட்ரிக்ட் சாப்பிட ஏதாவது வேணும் மக்கள் போயா? புரியுதா? அந்த பொக்கோட முஞ்ச கட்டிக்கிட்டாங்க போறாரு. சார், ரூம் சர்வீஸ். சார், என்னடா நீ ஓட்ட போடுற, அவ்வளவு நெஞ்சில கைய வைக்கிற, அப்புறம் நீ ஏன் அந்த ஓட்டையில ஜாம் தடவுற? டேய், எனக்கும் புரி சுட தெரியும்டா. என் புரிய பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? இந்த பண்டாரம், அவன் அண்டாயர், சட்டி, கோமணம், பா என்ன சேஃப்டியா இருந்திருக்கான் பாருங்க பாஸ். என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் அவுத்து துவச்சு இந்த லேம்ப் ஷேட்ல காய போட்டிருக்கான். அது அவன் மேலே கவுந்து அவனுக்கே ஆப்போசிச்சு. இவனுக்கு கோபடத்தை காய வைக்க வேற இடமே கிடைக்கலையா? நீங்க என்ன உளற? போலீஸ் போன் என்ன சொல்ல போறீங்க? நேற்று ரெண்டு பேரும் ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவங்க லேம்ப் ஷீட்டில் கோணத்தை காயப்போடு போய் இழுத்திட்டாங்கண்ணா. நம்பிடுவாங்க பாஸ், கண்டிப்பாக நம்பிடுவாங்க. என்ன நக்கலை? என்னென்ன பாஸ், இப்படியே போய் போலீஸை சொன்னீங்கன்னு வைங்க, அவன் உங்கள் மேலே கேஸ் திருப்பி டின்னு கட்டுவான். அவன் லத்தியை விட்டு ஆட்டுற ஆட்டில் நீங்களும் ஆமான்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜெயிலு, ஹோட்டலுக்கு சீலுன்னு ஆகிடும். பார்த்துக்கோங்க. டே கிரண், அவன் சொல்கிறதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லா காசையும் நம்ம இதில் தான் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம ஃப்யூச்சரே இதை நம்பி தான் இருக்குது. சரி, இப்போ என்னதான் பண்ணலாங்கிற பாஸ் நீங்களுக்கு என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்ன நினைச்சிருப்பீங்க? சாரி சார், சாரி, ஒரே டென்ஷன் இருக்கு சரத். இந்த மாதிரி பொலம் பத்திரிக்கிற விஷயம் நான் பண்ணதே இல்லை. கவலைப்படாதீங்க பாஸ், எதுக்கும் பயப்படாதீங்க. நான் உங்க கூட இருந்த எல்லாருக்கும் பண்றேன். சார் வீட்டில் என்ன சார் வெளியே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? யார் சார் இந்த இடத்தோட ஓனர்? நான் தாங்க ஓனர், சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னாச்சு? தெரிஞ்சு போச்சியா? சீக்கிரம் நொண்டியா, தோட்டக்காரன் வந்து கக்கூஸ் கலவர வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. தோட்டக்காரன் ஓகே, கக்கூஸ் கலவரன்னு யாரை சொல்றாரு? ஐயோ,
யோ என்னையா, டேஞ்சர் மேல டேஞ்சரா இருக்கு, போலீஸ் வராங்கயா. அடா பாவி, டபக்குடப்பா இப்ப மட்டும் பாஸ்ட் ஓடுறான். யோ சரத், பாஸ் பாஸ் நகரியா, யோ நகரியா. நீதாண்டி இப்ப அங்கிள் கூட தான் வந்திருக்காரு. திரு போயிட்டா கிடைக்கிற முதுகெல்லாம் தேப்பியா? அதுக்காக தண்டவ முதுகலாம் இல்ல. என்ன சொல்றீங்க? எனக்கு வேற வேற வச்சுக்காத. இல்லீங்க போட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் சண்டை எடுத்துங்க. சரி 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தினமும் உங்களுடைய பெரும் போராட்டமா இருக்கே. சாரி சார், நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர். என் பேரு கிரண். கொஞ்ச நேரத்துல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாங்கப்பா. இந்த இடத்தை ரெனோவேட் பண்ணி ஹோட்டல் கட்ட போறதா கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க? இப்பதான் சார் ஆரம்பிச்சுக்கோ. நாங்க நாலு பேர் இருக்கோம். நானு இப்ப போனாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்க. நாலாவது யாரு? அது வந்து சரத். வாயா, ஜன்னல் துடைச்சிட்டு சார். வணக்கம் சார். எங்க மேனேஜர். நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கயோ பார்த்த மாதிரியா இருக்கு. ஆமா சார், எனக்கும் ஸ்மிதா கூட இதே ஃபீலிங் கூட ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது. இங்க எத்தனை கஸ்டமர் தங்கி இருக்காங்க? இன்னும் யாரும் வரல சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையே, நான் அப்படி கேள்விப்படலையே. அது வந்து உண்மையை சொல்லுங்க சார். யாருமே வரல சார். அது வந்து சார் 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 சும்மா போட்டு வாங்கினேன் சார். வந்த கஸ்டமர் எல்லாம் கிளம்பிட்டாங்கன்னு இந்த பொண்ணுங்க சண்டை போல புரிஞ்சுக்கிட்டேன். கோலப்படாதீங்க, நானும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நம்மளை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி கவனிச்சுக்கோங்க சார். நான் இப்ப கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்ப கிளம்புறேன். சீக்கிரம் பிடிக்கிறேன். பாஸ், நம்ம இன்னும் பப்ளிசி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க. இப்போ என்ன பண்ணலாங்கிற இந்த மாதிரி பேம்ப்ளெட் அடிச்சு உருவா போடலாம். எங்கள் ஹோட்டலில் தங்க வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, என் பேர் கிரண். இந்த ஹோட்டல் ஓனர். இவர் எங்கள் மேனேஜர். வணக்கம் மேடம். இவர் இந்த ஹோட்டலில் கக்கூஸ் கலருன்னு சொன்னால் கூட வெதிய ரியாக்ஷனை கொடுப்பா. பார்க்குறியா? இனிமி இங்கே ரெண்டு பணம் தங்கியிருக்கான். உன்னையும் கொல்ல போறாங்களா? இல்லையா சொன்னல? இப்ப நீ ஏதா சொல்லிப்பாரு. எப்படி சார் சொல்லியா? இல்ல சார், வேணாம் சார். சொல்லுன்றல்ல அடிக்கடிக்கும். அப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி? எங்க ரெண்டு பேருக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு. எங்க ரெண்டு பேரும் தனி ரூம் கொடுத்துருங்க. புறம் குசலுக்கு அவனுக்கு இன்னொரு ரூம் கொடுத்துருங்க. சரி, ஓகே. ரெண்டு ரூம் பஸ் சூப்பர். ஐயா, கலசட கலசட. சாகு நம்பே சரியில்லை, முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி என்ன சார், நம்ம ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே இருக்கு. ஏதோ ஒன்று கொடுங்க. 2 minutes. ஓகே. சரியான பக்கியா இருப்போம் போல. இல்ல இல்ல, ரொம்ப தப்பா இருக்கு. வேணா, இந்த இடம் சரியில்லை. வேணா, இங்க இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துடும். என்ன சார் காமெடி பண்றீங்க? ஒரு பூனை குறுக்க போனாலும் இந்த இடம் தப்பாயிடுமா? அப்படி என்ன விவரம் நடந்துட போகுது? அந்த ஃபேன் அவங்க தலையில விழுந்துருமா?
என்ன வாயா வந்து போயிட்டாயா? போயிட்டாயா? நிமி ஜாகா மூச்சா. டேய் என்ன நம்ம புடிடா போலீஸ்க்கு போட போறாங்க. டேய் கக்கா மூச்சா நில்ற. டேய் 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 நில்லுங்க. மேடம் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அங்க நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான். உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க, கையை கொடுங்க. கையை கொடுங்க. நைட் நேரம் வர மேல நேரம் விழுந்து வைக்க போகுது.